ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக். வெல்கம் டு நிதிகைகள் ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்கள் வணக்கம் நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் இன்ஸ்பெக்டர். இந்த எக்ஸாமில் ஓகேவா, நமக்கு தெரியும் சிவில் 200 கொஸ்டின், ஜிஎஸ்எம் மேக்ஸும் சேர்த்து 100 கொஸ்டின், அதில் மேக்ஸ் மட்டும் 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் மேக்ஸ் ஆப்டிடியூட் ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் அப்படிங்கிறது ஜஸ்ட் இதுதான். இந்த 21 டாபிக்ஸ், இந்த 21 டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 25 அடிச்சிட முடியும். 24-23 கிடையாது. ஏன்னா நான் இந்த 21 டாபிக் எப்படி எடுத்திருக்கேன்னா, சிலபஸ் அதே சேம் டைம் கடைசி ஒரு 3 வருஷமாகவுமே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த 21 டாபிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் சில டாபிக் சிலபஸில் டைரெக்டாக இருக்கும், சில டாபிக் சிலபஸில் இன்டைரக்டாக இருக்கும். நம்ம அதை பார்க்க தேவையில்ல. இந்த 21 டாபிக் நம்ம கற்றுக்கிட்டா போதும் ஓகேவா. ஸோ வாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம சேனலை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தவங்க நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று ஜஸ்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம எப்படி இந்த கிளாஸை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விட பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 21 டாபிக்கையும் எங்கள் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக நடத்த போகிறோம், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக நடத்த போகிறோம். அது என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே தான் இந்த விடையில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணனால பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நம்ம அகாடமியில் ரோட் இன்ஸ்பெக்டர், தாலுகா சே, டெக்னிக்கல் எஸ்ஐ, ஜேடிஓ, இந்த எல்லா எக்ஸாமுக்குமே போத் ஆன்லைன் ஆஃப்லைனில் டெஸ்ட் பேட்ச்சு கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜேடிஓவை தவிர மீது எல்லா எக்ஸாமுக்கும் மெட்டீரியல்ஸும் ரெடியாக இருக்குது ஓகேவா. வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கும், அது எதனாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருக்க போதுன்னா, நம்ம எப்படி கிளாஸஸ் எடுக்க போகிறோம், நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு போடக்கூடிய ஒரு டெமோ தான். அதை பார்த்து நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வாங்க இந்த வீடியோ போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலாக வீடியோ ஆரம்பிச்சுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க 21 டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது ஓகேவா. இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாங்கள் 21 டாபிக் போட்டிருக்கேன்னா, இந்த 21 டாப்பிக்கும் உங்களுக்கு 21 வீடியோ வந்துடும் A to Z. அதாவது ஒரு டாபிக்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக்கு, ஈஸி லெவல் சம்ஸு, மீடியம் லெவல் சம்ஸு, ஹை லெவல் சம்ஸு, அதில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸு ஓகேவா. இதை எல்லாத்தையும் உங்களுக்கு ஓவராலாக டீச் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ செப்பரேட்டாக வரும், யாருக்குன்னா பேட்ச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. இப்போ இதை யூடியூப்ல எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டாபிக் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டாபிக், கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்காக இருக்குனா ஒரு 3 டாபிக். இப்போ ஒரு வீடியோனா ஒரு 3 டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அந்த 3 டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பேசிக்கை கொடுத்து, ஒரு சில சம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சு, இது மாதிரி தான் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்க போகிறோம். ஒரு 3 டாபிக் டக்கு டக்குன்னு, மொத்தமாக ஒரு 21 டாபிக் இருக்கா, மேக்ஸிமம் ஒரு 7-10 வீடியோ வரும். இது ஃப்ரீயாக யூடியூப்பில் எல்லாருக்கும் போடப்படும். ஒரு 7-10 வீடியோ வரும், இந்த 21 டாபிக்கை கவர் பண்ணுற மாதிரி 2-3 டாபிக் ஒரு வீடியோவில் டக்கு 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 நடத்துவோம் ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அது எதுக்காகனா, யா எப்படி படிக்கணும், அதாவது ஆல்ரெடி படித்தவங்க அதை ரிவிஷனாக எடுத்துக்கலாம், புதுசாக வர்றவங்க ஓ இது மாதிரி தான் படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வச்சு வீட்டில் படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஓகேவா இருக்குது இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கிளாஸில் அப்படின்னு பேட்ச்சில் வந்தாலும் ஓகே. இப்போ பாருங்களேன், அசசியபிள் சிஎம், மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், இந்த 3 ஒரே வீடியோவில் கொடுத்துருவோம் யூடியூப்பில். தனித்தனியாக பேட்ச்னா இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு தனித்தனியாக வரும். அதே மாதிரி தான் அல்ஜிப்ரா, கோடிங், டிகோடிங், ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், ஏஜஸ் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக இதை சொன்னதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் ரொம்ப முக்கியம். ஒரே டாப்பிக்லேயே 3-4 கொஸ்டின்லாம் வரும், நான் அதையும் சொல்லிடுறேன். அடுத்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் எல்லாம், சிம்பிள் டெஸ்ட், கம்பௌண்ட் டெஸ்ட், இந்த 3 ஒரே ஃப்ளோலே படிச்சிடணும். அடுத்து கேலண்டர், கிளாத்து, இது ரீசனிங் டாபிக், டைம் அண்ட் ஒர்க், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸை சமீபத்தில் அந்த குரூப் ஃபோரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கல் இருக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரேராக ஒரு டிஎன்பிஎஸ்சியில், பட் இப்போ குரூப் ஃபோரில் கேட்டனால நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், அதையும் பார்த்துடலாம். அடுத்து டைஸ் ப்ராப்ளம்ஸ், டைஸ் ப்ராப்ளம் குரூப் ஃபோர்லேயே வந்துச்சு, குரூப் ஒன்லேயே வந்துச்சு ஓகேங்களா. மென்சுரேஷன் நமக்கு தெரியும், அளவியல், ப்ராபபிலிட்டி, ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸும் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், கூடுதலோட பெருக்குதோட. இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் இது. இப்போ இந்த அசியபிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸில் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே. மிஸ்ஸிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பட் அது அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது. எப்பயாவது ரேராக ஒரு கொஸ்டின் வரலாம். சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்துடும். இந்த அல்ஜிப்ராங்கிற டாபிக் பெரிய நம்ம ஸ்கூலில் படித்த அல்ஜிப்ரா அப்படியே ஃபுல்லாக படிக்கணும்னா இல்லை, இந்த அல்ஜிப்ராவும் சிம்பிளிஃபிகேஷனும் ஒன்று தான். அல்ஜிப்ரா கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ. இப்போ நீங்கள் சிம்பிளிகேஷன் வந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஒன்று வி போர்ட் மாஸ், போர்ட் மாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று அல்ஜிப்ரா யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதான் இந்த 2. அடுத்து கோடிங், டிகோடிங், கோடிங் டிகோடிங் ரீசனிங் டாபிக், இதில் இருந்தும் 1 அல்லது 2 கொஸ்டின் டெஃபினட்டாக வரும், கண்டிப்பாக 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் கோடிங் டிகோடிங் வந்துடும்.
ஆவரேஜ் ரேரா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரேரா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், அதாவது இன்டர்மீடியட் இடைநிலை ஓகேங்களா, மோடு முகடு ரேஞ்ச் வீச்சு ஓகேவா, அதாவது இடைநிலை முகடு வீச்சு கெடு இந்த மாறுபாட்டுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுல கேட்கறது திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கும், அந்த ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும், இதை போட்டா இது ஆன்சர் வந்துடும். அந்த விஷயங்களை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்துருவோம். அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சொல்லுவாங்க. இதுல வெறுமனே நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ற மாதிரியும் கேட்பாங்க, அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஓரியண்டடாவும் கேட்பாங்க. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் வந்துடும். ஏஜஸ் ஏஜஸ்ங்கிறது என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டினியூவா படிக்க வேண்டிய டாபிக். ஏன்னா நீங்க ஏஜஸ்ல யூஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே ரேஷியோல பார்த்த விஷயமா தான் இருக்கும், அதாவது ஏஜஸ்க்கு பேசிக்கே ரேஷியோ தான் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு இது ஈஸியான டாபிக் தான். இந்த ஏஜஸ்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் படிக்கிறப்ப பர்சன்டேஜ் பார்த்தணும், ப்ராஃபிட் லாஸ் பார்த்தணும், சிம்பிள்ஸ் காம்பனஸ் பார்த்தணும். இந்த மூணுமே இதுல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஸ்டின் வரது ரேர் தான், சிம்பிள் டெஸ்ட் காம்போனன்ட்ஸ் மட்டுமே மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வந்துடும். அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூணு டாபிக்கையுமே கத்துக்கிட்டீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு கொஸ்டின் வந்துடும். மூணுல யூஸ் பண்ண போற விஷயம் சதவீதம் மட்டும்தான், அது டிஃபரன்ஷனா படிக்க போறீங்க. இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆறுல இருந்து ஏழு கொஸ்டின் வந்துடும், சிம்பிள் டெஸ்ட் காம்போனன்ட்ஸ் மட்டுமே மூணு நாலு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா. அடுத்து கேலண்டர் கிளாக், இந்த கேலண்டர் கிளாக் ஏன் போடுறீங்க அப்படின்னா ரேரா கேட்கலாம், மேபி கேட்கலாம் ஓகேங்களா, மேபி கேட்டாங்கன்னா போட்டுருங்க ஈஸி தான். அடுத்து டைம் அவுட், டைம் அவுட்டுக்கு ரொம்ப முக்கியங்க, ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வந்துடும். டைம் அவுட் டாபிக்ல இருந்து மட்டுமே ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் நான் சொன்னேன், குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தனால ஒரு கொஸ்டின் மேபி கேட்கலாம். டைஸ் ப்ராப்ளம்ஸும் ஒரு கொஸ்டின் மேபி கேட்கலாம். மென்சுரேஷன் ரொம்ப முக்கியம், டூ டி த்ரீ டூ டி டயக்ராம்ஸ்னா ஏரியா ஓகேங்களா, பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 3D உங்களுக்கு வலைபரப்பும் கனவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே தனித்தனியா அப்படி ஏரியா வால்யூம் சொல்லிட்டு அது கீழே நிறைய டயக்ராம்ஸ் இருக்கு, அதுக்கான ஃபார்முலாஸ் அதை படிச்சோம்னா அதுல ஒரு நாலஞ்சு டைப் இருக்கும், அதை கத்துக்கிட்டா மென்சுரேஷன் முடிஞ்சிடும். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நாலுல இருந்து மூணு நாலு கொஸ்டின் கூட வந்திருக்கு மென்சுரேஷன் வந்து. ப்ராபபிலிட்டி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ரொம்ப ரேர் தான். ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, ரீசனிங் டாபிக் ஈஸி தான், மேபி கேட்கலாம். அரித்மெடிக் பவர்ஸ் ஜியோமெட்ரிக் பவர்ஸ் வந்து ரெண்டு கொஸ்டினாவது வந்துடும், ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டினாவது வரும். ஸோ நான் ஓவரால் சொல்லியிருக்கேங்க இதுதான் இவ்வளோதான். இது நான் ஜஸ்ட் ரோலிங் ஸ்பெக்டருக்கு மட்டும் சொல்ல, நீ டிஎன்பிஎஸ்ல குரூப் 4 போனாலும் சரி, குரூப் 2 போனாலும் சரி, குரூப் 1 போனாலும் சரி, மேக்ஸ் 25 டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேட்ச்ல ஜாயின் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக உங்களுக்கு வரும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கவர் பண்ணி கொடுப்போம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு 10 வீடியோவில் இதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரோடிங் எக்ஸாம் நம்மளுக்கு தான் கிளியர் பண்ணிடலாம். இது மாதிரி ஜஸ்ட் இது நான் ஆப்பிள் சொல்லியிருக்கேன், இது மாதிரி தான் எல்லா டாபிக்ஸுமே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இந்த விஷயம் மேற்கொண்டு எப்படி கொண்டு போக போகிறோங்கிறது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம நிறையா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. சரி சொல்லலாம்னு வந்தோம், இதே மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சிலாமிஸ்க்கான வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஆஃபீஸ் சேர்த்து ஷேர் பண்ணி சொல்லுங்கள், சைக்கிள் கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பிரேக்கிங் போயிருங்க, அப்போ தான் நம்ம ப்ரோடியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.